Mad Max. ஆமா, நீ யாரு? உன்னை பார்க்க ஏலியன் மாதிரி இல்லையே. நான் யாருன்னு கண்டுபிடி வீர், கண்டுபிடி. எவ்வளவு வருஷமா உன்னை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ எப்படியோ இன்னைக்கு என் இடத்துக்கே வந்துட்ட. பாஸ், நீங்க ஜீனியஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். அவ சொன்னது உண்மைதான் பாஸ், அவ சொன்னது உண்மைதான். அப்போ நீதான் மேட் மேக்ஸா? ஆமா, அது நானே தான். நான் உனக்காகத்தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் வீர். இப்ப நான் மொத்த சிஸ்டத்தையும் ஸ்டடி பண்ணி உன்ன மாதிரி நிறைய ரோபோட்ஸ் உருவாக்க போறேன். அப்புறம் டாக்டர் பிரேம் சகாயத்தால ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. டாக்டர் பிரேம் சகாய், நான் ஜெயிச்சிட்டேன். பிரேம் சகாய், நான் ஜெயிச்சிட்டேன். அப்பவும் வழியில நான் சிக்கிறதுக்காக நீ போட்ட டிராமா தான் இதா? கரெக்டா புரிஞ்சுகிட்டியே வீர், கரெக்டா புரிஞ்சுகிட்ட. உனக்குள்ளேயும் ஒரு வீக்னஸ் இருக்கு. அது என்னன்னா, நீ நல்லதை மட்டும்தான் யோசிப்ப, அதுவும் அடுத்தவங்களுடைய நல்லதுக்காகத்தான் யோசிப்ப. அந்த வீக்னஸை தான் நான் கண்டுபிடிச்சு உன்னை இப்ப பிடிச்சி இங்க கொண்டு வந்துட்டேன். அடுத்தவங்களோட நல்லதை பத்தி யோசிக்கிறது வீக்னஸ் இல்ல, அதுதான் நல்ல குணம். இவன் காலையில வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். இவன் சார்ஜ் எப்ப இறங்குதோ அதுக்கப்புறம் இவனை கீழே இறக்கி விடுங்க. I am glad, very very glad. தாத்தா சொல்லுங்க, வீர் எங்க? அவன் ஏலியன்ஸ் தேடி போயிருக்கான். அவனை பத்தின தகவலே தெரிய மாட்டேங்குது. நான் அவனோட ஸ்பேஸ்ஷிப்பை ட்ராக் பண்ணி அவனை கண்டுபிடிச்சாகணும். வீரோட ஸ்பேஸ்ஷிப் அந்த டைரக்ஷன்ல இருக்கு, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். இந்தாங்க உங்களுக்கான டீயும் டிஃபனும். பாஸ், இந்த ஆளு ஒரு சின்ன ஸ்பேஸ்ஷிப் மூலமா நம்ம டென்னுக்குள்ள புகுந்து கண்காணிச்சு கட்டுறந்தா. டாக்டர் பிரேம் சகாய், வெல்கம் வெல்கம். கடைசியில என் இடத்த தேடியே நீங்க வர வேண்டியதாயிடுச்சுல்ல. வீர் எங்க இருக்கா சொல்லு. அவன் எங்க இருக்கணுமோ அங்க நல்லா இருக்கான். அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. இனி நான் வீர் மாதிரி நிறைய ரோபோட்டுகளை உருவாக்கி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனா மாற போறேன். நான் வீரை உடனே பார்த்தாகணும். கண்டிப்பா பார்க்கலாம். ஏன் அவசரப்படுறீங்க? என்னோட வெயிட்டும் உன்னோட வெயிட்ல அவ்வளவு வித்தியாசம் இருக்காது.
நீ இறங்குறது ரொம்ப அவசியம். அதுக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். நீ எல்லாரையும் காப்பாத்திட்டு வந்துட்டு கடைசியே என்ன காப்பாத்து. என்ன சரியா? தேங்க்ஸ் இம்லி. உன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இம்லி, நான் சீக்கிரமா வந்துடுறேன். எந்த நேரத்திலயும் நீ டேபிள் விட்டு கீழே இறங்காத, சரியா? சரி வீர். டாக்டர் பிரேம் சகாய், வாங்க உங்களுடைய வீரை பாருங்க. அவனுடைய மோசமான நிலைய நீங்களே பாருங்க. ஆனா உங்களால வெறும் வேடிக்கை தான் பார்க்க முடியும். இல்ல டிம்பக்டு, காட்ஸ் எல்லாரும் எங்க இருக்கீங்க? மேட் மேக்ஸ், உன்னோட ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கோ. மரியாதையா உன் ரெண்டு கைய மேல தூக்கி பேசாம எங்க கூட வா. மேட் மேக்ஸ் என்னுடைய பேரு, என்கிட்ட வச்சுக்கிட்டா நோ மோர. உன்னை காப்பாத்திக்க வழி இருந்த பாரு. நம்பர் ஒன், இந்த வீரை டெஸ்ட்ராய் பண்ணிடு. இந்த வாங்கிக்க. பிரமாதம் நம்பர் டூ. நம்பர் த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், போங்க. இந்த வீரை டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க. இனி இந்த வீர் எனக்கு தேவையில்லை. மேட் மேக்ஸ், நீ இப்ப உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டே ஆகணும், வேற வழியே இல்ல. மேட் மேக்ஸ் இஸ் மேட், வெரி வெரி மேட். இன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது வீர். இவன் யாரு? இனி உன்னால எங்கிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியாது. வீர், தாத்தா கிட்ட டாடா பை பை சொல்லிடு. இப்போ கிடையாது மேட் மேக்ஸ். டெட் ஷூஸ் ஆன், டெட் ஷூஸ் ஆன். Get shoes off. இல்ல இல்ல, ஆஃப் பண்ணிடாதீங்க, ஆஃப் பண்ணிடாதீங்க. வேணா வேணா வேணா. Wing suit on. Wing suit on. டாக்டர் பிரேம் சகாய்,
வீர் எனக்கு கிடைக்கலன்னா உனக்கும் கிடைக்க விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த லேப் வெடிச்சு செதற போகுது, நாசமாக போகுது. குட் பை டாக்டர் பிரேம் சகா. பாஸ் பாஸ், என்னைய உங்களோட கூட்டிட்டு போங்க பாஸ். வீர், சீக்கிரமே நம்ம இந்த இடத்தை விட்டு வெளியே போயாகணும், இங்க பாம்பு வெடிக்க போகுது. அங்க பாருங்க, தாத்தா ரோபோ பாயோட நம்மள காப்பாத்த வந்திருக்காரு. நம்மளுக்கு டைம் இல்ல, சீக்கிரமா நீங்க என்னோட ஸ்பேஸ்ஷிப்ல உட்கார்ந்து வீட்டுக்கு போயிடுங்க. தாத்தா, என்னோட ஸ்பேஸ்ஷிப் ஆட்டோமேட்டிக், நீங்க உட்கார்ந்து வெறும் ஆன் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அது தானா உங்களை ஃபுர்சத் கஞ்சுக்கு கூட்டி போய்டும். அப்படியே செய்யற ரோபோ பாய். ஆமா இம்லி, இம்லி எங்க இருக்கா? நான் அவளை தேடி கூட்டிட்டு வரேன். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க.